அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் TAMiLN.COM யூடியூப் சேனல். நான் உங்கள் சாமி காலேஷ். பங்குச்சந்தை செய்திகள், அதாவது நேற்றைய பங்குச்சந்தை நிலவரம் என்ன, இன்றைய பங்கு வர்த்தகத்தில் முக்கிய நிகழ்வுகள் என்ன, பங்குச்சந்தையில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் விவரம், உலக பங்குச்சந்தைகள் மற்றும் ஆசிய பங்குச்சந்தை நிலவரம் என்ன, வர்த்தக செய்திகள் அதாவது பெட்ரோல் டீசல் தங்கம் வெள்ளி விலை நிலவரம், இந்திய ரூபாயின் மதிப்பு, இதை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்திய பங்குச்சந்தைகள் இன்று இறக்கத்துடனேயே வர்த்தகத்தை நிறைவு செய்தன. கடந்த இரண்டு நாட்களாக ஏற்றத்தில் வர்த்தகமாக சென்செக்ஸ் இன்று மீண்டும் இறக்கத்தில் வர்த்தகத்தை நிறைவு செய்துள்ளது. குறிப்பாக சென்செக்ஸ் இன்று 39,000 புள்ளிகளுக்கு கீழ் வர்த்தகத்தை நிறைவு செய்துள்ளன. உலக சந்தை நிலவரம் மற்றும் சீனாவுடனான எல்லை பிரச்சனையே இன்றைய விலையிறக்கத்துக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்திய சந்தைகள் நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஐரோப்பிய மற்றும் ஆசிய சந்தைகள் நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய பங்குச்சந்தைகள் அனைத்தும் இறக்கத்திலேயே வர்த்தகமாகின. அதிகபட்சமாக நாஸ்டாக் 1.9% அளவுக்கு இறக்கத்தில் வர்த்தகமாகியது குறிப்பிடத்தக்கது. ஆசிய சந்தைகளை பொறுத்தளவு அனைத்து சந்தைகளுமே இறக்கத்தில் வர்த்தகமாகின. அதிகபட்சமாக ஹேங்ஷாங் 1.5%, அதைத் தொடர்ந்து ஜப்பான் கேஎஸ்பி 1.2% அளவுக்கு இறக்கத்தில் வர்த்தகமாகின. இந்திய சந்தைகள் நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டினான சென்செக்ஸ் 323 புள்ளிகள் குறைந்து 38,979 புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. சென்செக்ஸில் உள்ள 30 பங்குகளில் 25 பங்கு இறக்கத்திலும் 5 பங்குகள் மட்டுமே ஏற்றத்தில் வர்த்தகமாகின. பிஎஸ்சியில் 2,896 பங்கு வர்த்தகமாகியது. அதில் 1,128 பங்கு ஏற்றத்திலும் 1,612 பங்கு விலை இறக்கத்திலும் 159 பங்கு விலை மாற்றமின்றியும் வர்த்தகமாகின. தேசிய பங்குச்சந்தை நிப்டி 88 புள்ளிகள் குறைந்து 11,516 புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. நிப்டியில் உள்ள 50 பங்குகளில் 12 பங்கு ஏற்றத்திலும் 38 பங்கு விலை இறக்கத்திலும் வர்த்தகமாகின. இந்திய சந்தைகளின் செக்டார் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். செக்டார் இண்டெக்ஸை பொறுத்தளவு நிப்டி ஐடி, நிப்டி மீடியா, நிப்டி ஃபார்மா தவிர அனைத்து இண்டெக்ஸ்களுமே இறக்கத்தில் வர்த்தகமாகின. அதிகபட்சமாக நிப்டி ரியாலிட்டி 1.7% அளவுக்கும், அதைத் தொடர்ந்து நிப்டி பிரைவேட் பேங்க், நிப்டி பிஎஸ்சி பேங்க், நிப்டி மெட்டல், நிப்டி ஃபினான்சியல் சர்வீஸ், நிப்டி பேங்க் ஆகிய இண்டெக்ஸ்கள் 1% அதிகமாக இறக்கம் கண்டு வர்த்தகமாகியது குறிப்பிடத்தக்கது. நேற்றைய வர்த்தகத்தில் அதிக ஏற்றம் கண்ட பங்குகள் டாக்டர் ரெட்டி, ஹெச்சிஎல் டெக், ஜி லிமிடெட், இன்ஃபோசிஸ், மாருதி ஆகிய பங்குகள் நேற்றைய வர்த்தகத்தில் அதிக ஏற்றம் கண்ட பங்குகளாகும். இதில் டாக்டர் ரெட்டி 4.2%, ஹெச்சிஎல் டெக், ஜி லிமிடெட் 2% அதிகமாக ஏற்றம் கண்டு வர்த்தகமாகியது. இன்ஃபோசிஸ், மாருதி தலா 1% அளவுக்கு ஏற்றத்தில் வர்த்தகமாகியது குறிப்பிடத்தக்கது. நேற்றைய வர்த்தகத்தில் அதிக இறக்கம் கண்ட பங்குகள் ஹிண்டால்கோ, டாடா மோட்டார்ஸ், ஸ்ரீ சிமெண்ட், பஜாஜ் ஃபினான்ஸ், இன்ஃப்ராடெல் ஆகிய பங்குகள் நேற்றைய வர்த்தகத்தில் அதிக இறக்கம் கண்ட பங்குகளாகும். இதில் ஹிண்டால்கோ 4.3%, டாடா மோட்டார், ஸ்ரீ சிமெண்ட், பஜாஜ் ஃபினான்ஸ், இன்ஃப்ராடெல் தலா 2% அதிகமாக இறக்கம் கண்டு வர்த்தகமாகியது குறிப்பிடத்தக்கது. அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 12 காசுகள் குறைந்து 73.65 என்ற நிலையில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. தங்கம் வெள்ளி விலை நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். 1 கிராம் 24 கேரட் தங்கம் 40 ரூபாய் குறைந்து 5,355 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம் 288 ரூபாய் குறைந்து 39,272 ரூபாய்க்கும் விற்பனையானது. 1 கிராம் வெள்ளி 67.80 காசுக்கும், 1 கிலோ பார் வெள்ளி 1,200 ரூபாய் குறைந்து 67,800 ரூபாய்க்கும் விற்பனையானது. பெட்ரோல் டீசல் விலை நிலவரம் என்னன்னு பார்த்துடலாம். 1 லிட்டர் பெட்ரோல் 13 காசுகள் குறைந்து 84.51 காசுக்கும், 1 லிட்டர் டீசல் 18 காசுகள் குறைந்து 77.79 காசு விற்பனையானது. இன்றைய வர்த்தகத்தில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளின் விவரம் வருமாறு. ஷேர் மார்க்கெட்டோட லைவ் அப்டேட்ஸை
நாம் டெய்லி அப்லோட் பண்ணுற ஷேர் மார்க்கெட் வீடியோவோட கமெண்ட் செக்ஷன் மற்றும் TAMiLN.com யூடியூப் சேனலோட அஃபீஷியல் ட்விட்டர் பேஜஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டு வர்றோம். நீங்கள் அதில் பார்த்து ஷேர் மார்க்கெட்டோட லைவ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி.